வணக்கம். கிராம்போட மருத்துவ பயன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பாரம்பரிய சமையலில் சேர்க்கப்படுற சிறந்த மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகைகள் சிலவற்றை வாசனை பொருட்கள்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வாசனை பொருட்கள் உணவோட ருசியை கூட்டுறதோட நல்ல ஒரு வாசனையையும் உண்டாக்கும். அப்படிப்பட்ட வாசனை பொருட்களில் மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்ட ஒரு பொருள் தான் கிராம்பு. கிராம்புல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்குது. புற்றுநோய் செல்கள் உருவாகிறத ஆரம்ப நிலையிலேயே தடுக்குது. தினமும் ஒரு கிராம்பை உணவோட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது டைப் 1 டயபெட்டிக்ஸ் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா கிராம்புல உள்ள மருத்துவ பொருட்கள் இன்சுலினை தூண்டி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதோட ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையையும் அதிகப்படுத்துது. இந்த வெள்ளை அணுக்கள் தான் நம்ம உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நம்ம உடலை நோய் கிருமிகள் தேர்ந்து பாதுகாக்குது. கிராம்புல உள்ள யூஜினல் நம்ம பல்லுக்கு நல்ல வலிமையை கொடுக்கறதோட பல்வலி, பல் சொத்த, ஈறு வீக்கம், பல்லுல உள்ள கரைகளையும் போக்குது. பெரும்பாலான பேஸ்ட் தயாரிக்கும் போது இந்த கிராம்பை உபயோகப்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. பல்வலி அதிகமா இருக்கும் போது ஒரு கிராம்பை எடுத்து வாயில போட்டு மென்னுட்டு இருக்கலாம். பல்வலி குறையறதோட வாய் துர்நாற்றத்தையும் போக்கும். கிராம்போட வாசனைக்கு பூச்சி கிட்டவே வராது. ஒரு சின்ன காட்டன் துணியில 4-5 கிராம்பை போட்டு கட்டிட்டு அதை புடவை வச்சிருக்கிற அலமாரியில ஒரு ஓரமா வச்சிருங்க. துணிகளுக்கு நடுவுல வைக்க கூடாது. அப்புறம் கிராம்புல உள்ள எண்ணெய் சத்து துணியில இறங்கிரும். அலமாரியோட ஓரத்துல வச்சிருங்க. துணிகளுக்கு வர்ற அந்து பூச்சி எதுவுமே வராது. துணியும் நல்ல வாசமா இருக்கும். கிராம்பு வாசத்துக்கு கொசு கிட்டவே வராது. கிராம்பு வந்து நம்ம ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். வாய்வு, நெஞ்சரிச்சல், குமட்டல், வாந்தி, எதுக்களிக்கிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம பாதுகாக்கும். அதனால தான் பிரியாணி போன்ற ஹெவியான உணவுகளை சமைக்கும் போது எளிதாக ஜீரணமாகிறதுக்காக கிராம்பு போட்டு தான் சமைப்பாங்க. கிராம்பு வந்து நம்ம நுரையீரலை பாதுகாத்து பலப்படுத்தும். அதனால தான் கிராம்பை நுரையீரலின் நண்பன்னு சொல்றோம். சுடு தண்ணியில நீராவி பிடிக்கிறப்ப ஒரு கிராம்பை போட்டு நீராவி பிடிச்சிங்கன்னா சுவாச பிரச்சனையை சரி செஞ்சு நுரையீரலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். கிராம்புக்கு தலைவலியை போக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமா மஞ்சத்தூளும் ஒரு கிராம்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பனங்கற்கண்டு சேர்த்து கலந்துட்டு குடிச்சா தலைவலி குணமாகும். விருந்து சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு வெத்தலையில ஒரு கிராம்பும் 2 மிளகும் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதோட உணவை செரிக்கவும் வைக்குது. அதனால தான் கல்யாண வீட்டில் பீடா கொடுக்கும்போது நடுவில் ஒரு கிராம்பை குத்தி கொடுக்கறத பார்த்துருப்பீங்க. சில ஸ்வீட்ஸ்லாம் கூட கிராம்பை வச்சு தான் கொடுப்பாங்க. சில பேருக்கு பஸ்ஸில், காரில் டிராவல் பண்ணும்போது வாந்தி வர்றது போலவும் குமட்டல் வர்றது போலவும் இருக்கும். அவங்க ஒரு கிராம்பை வாயில் போட்டு மென்னுக்கிட்டு இருந்தாலே குமட்டல், வாந்தி வர்றது நின்றுரும். சில பேருக்கு கிராம்பு ஒவ்வாமை இருக்கும். அது போல அலர்ஜி உள்ளவங்க கிராம்பு சாப்பிட்றத தவிர்த்துடுறது நல்லது. கிராம்பு நல்லதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, அளவோடு எடுத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.